5 minutes la Tirubala railway station varapodu. Yes, oru naal munadiye as per the plan vandutom. Ana veettukku porathukku oru challenge irukku. Ena veettukku munnadi thani nikidam konja neendittan ponum. Mudhalla yaaru pick up panna vandirukan kuda theriyala. Poi paapom. வாழ்க்கையில நமக்கு வர சவால்களை கடந்து வரும்போது அங்க நமக்காக காத்துட்டு இருக்கிற சந்தோஷம் அளவற்றதாயிருக்கும். இந்த மழை வெள்ளத்தை தாண்டி அவர் சேஃபா வந்ததே எனக்கு சந்தோஷம், நிம்மதி. எதுன்னையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல கடவுளோட பிளான் என்னன்னே தெரியாம சிலது நடக்கும். அதோட முடிவில கண்டிப்பா ஒரு ஆச்சரியம் இருக்கும். அந்த சின்ன சின்ன ஆச்சரியங்கள் தானே இந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க தாட்ஸ கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப சரி, எபிசோட் காணோம். ஹாய், கால் டாக்ஸி வருமா? எந்த இங்கே மனுஷனை பேடிப்பிக்கிறே? வாங்க போல. வருமா? கேரு கேரு. சச்சிமா, எங்க நின்று? இத்தனை உள்ள லக்கேஜ் இன்னும் ஒத்திரி பெட்டி உண்டுன்னு பறஞ்சேன். டிக்கி தோற டிக்கி அவடா. ஓ, help yourself. So finally Tiruvalla vandu reach panitom. Cab driver Sreeja. Hi. Pick up panna vandanga. So thannila neendi oru mari adventure a vandirukanga pola irukku. Nee edirpaathiya na epdiyaachu vandruvenu? Actually na blank a irundha. Neenga engitta ketitte irundha alle. Yeni oru mari irukku oru mari irukku nu. Eppadi safe a vara poringa nu. பை ரோடு வந்தாலும் வெள்ளம், லேண்ட்ஸ்லைடுன்னு, அப்புறம் ட்ரெயினுமே இருக்குமா தெரியலல்ல. மேபி ட்ராக்ல தண்ணி ஏறிச்சுன்னா அப்புறம் இதெல்லாம் சொல்லி உங்களை டென்ஷன் ஆக்க வேண்டாம்தா. நானும் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தேன். மிஷன் ஸ்ரீஜா சக்சஸ். போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். வண்டி பிரிட்ஜில் விட்டுருக்குமே, சேஃபா? எல்லாரும் பிரிட்ஜ் மேலே தான் வண்டி விட்டுருக்காங்க, ஒன்றும் ஆகாது. என்ன மோல், ஜுராசிக் பார்க் மாதிரி சவுண்ட் வருது. மாடு தான். ஐயோ, நாங்கள் வரும்போது இவ்வளோ தண்ணி இருந்ததே இல்லை, இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மோல், இன்னும் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, பார்த்து வா. கையை பிடிச்சிக்க. இந்த பழைய படத்துல எல்லாம் ஹீரோயின் வந்து ட்ரெயினில் ஏறும்போது கூலி அப்படி இந்த போட்டோக்கு விடும்போது பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வர மாதிரி இருக்குல்ல. உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் என்ன கூலின்றியா? பார்த்துவாங்க. கடைசியாக எப்படியோ பல சவால்களை தாண்டி என் பர்த்டேவை ஸ்ரீஜாவோட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. வெல்கம் டு என்டே மாமியார் வீடு, கேரளா. உங்களை என் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரம் புது ட்ரெஸ் நீ எடுத்து கொடுத்தது, கேக்கு, எல்லாரும் ஃபேமிலியே வந்து நேர்லையும் மந்தையும் எல்லாம் விஷ் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு என்ன சொல்றது, சூப்பராக இருந்துச்சு. குட் வைப்ஸ்.
இந்த ஒரு ஸ்டெபன் சொல்லாம நாம நம்ம தண்ணி நல்ல யாருமே எதுவுமே இல்லை. நிறைய பேர் வந்து அதில் இருந்து மெசேஜ் மூலமாக இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் நிறைய நல்ல உள்ளங்கள் நண்பர்கள் எல்லாருமே மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. உலகத்தில் இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய், மொழி இல்லா மௌனத்தில் விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய், கண்ணால் பேசினாய். நூறு ஆண்டு இன்னொன்னு மதி வந்து ரொம்ப நாள் ஆச்சு கேரளால. நீ மேட் இன் கேரளாவே மாறிட்டு இருக்கேன் மாதிரி ஆயிட்ட. உன்னுடைய சேவை சென்னைக்கு தேவை. சென்னைகளை ரொம்ப மிஸ் பண்ணிருக்கோம். மக்கள் எல்லாம் உனக்கு கேட்கிறாங்க எங்க தலைவியை காணும் சொல்லி கேட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வா, உன்னை அதை கூட்டு போறதுக்கு தான் வந்ததே. நான் எப்படி போட்டில கூட்டிட்டு போவா? அந்த பொட்டியை தலையில தூக்கி வச்ச மாதிரி உன் தலையில தூக்கி வச்சுட்டு எனக்கு இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இது எப்படி இருந்துச்சு, இதோடைய நிறை குறைகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த ஒரு எபிசோடு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்து வர எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். உலகத்தில் இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய், விழியாலே வார்த்தை கோர்த்து கண்ணால் பேசினாய், கண்ணால் பேசினாய். நூறு ஆண்டு